கட்டணம் இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இரண்டாம் கட்ட பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. இதில் ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட், மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் கமல்நாத் ஆகியோரின் மகன்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. 18வது மக்களவை தேர்தலில் போட்டியிடும் 39 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை சமீபத்தில் காங்கிரஸ் வெளியிட்டது. அதில் கேரள கர்நாடக மாநிலங்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டது. இதில் 44 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அசாம் முன்னாள் முதல்வரான மறைந்த தருண் கோகோய் மகன் கௌரவ் கோகோய் ஜார்கோட்டில் களமிறங்குகிறார். மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் கமல்நாத் தன் மகன் நகுல்நாத்துடன் பாஜகவில் இணைய உள்ளதாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் சிந்த்வாரா தொகுதியில் நகுல்நாத் போட்டியிடுவார் என இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்டது. ராஜஸ்தானில் முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட்டின் மகன் வைபவ் கெலாட் முந்தைய தேர்தலில் ஜோத்பூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் இம்முறை ஜாலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். மேலும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயின் மருமகனும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது.